அடுத்த 48 மணி நேரத்தில் தமிழகத்தில் 16 மாவட்டத்தில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் வங்கக்கடலின் மத்திய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும், மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் அக்டோபர் 12 தேதி வடக்கு ஆந்திர கடற்கரை பகுதியில் கரையை கடக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், விழுப்புரம், கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் 12 சென்டிமீட்டர் மழையும், கலசப்பாக்கத்தில் 11 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. தற்பொழுது அந்தமான் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் வங்கக்கடலின் மத்திய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் அக்டோபர் 12 தேதி காலை வடக்கு ஆந்திர கடற்கரை பகுதியை கடக்கக்கூடும். அடுத்து வரும் இரு தினங்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் இடியுடைய மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் அக்டோபர் 9 முதல் 12 தேதி வரையிலான காலகட்டத்தில் அந்தமான் கடற்பகுதிகள், மத்திய வங்கக்கடல் பகுதி மற்றும் ஆந்திர கடற்கரை பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் அக்டோபர் 10 முதல் 12 வரையின் காலகட்டத்தில் குமரி மற்றும் மன்னார் வளைகுடா பகுதியில் தென்மேற்கு திசையிலிருந்து பலத்த காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வீசக்கூடும். வரும் 12 தேதி வரை அந்தமான் கடற்பகுதி, மத்திய வங்கக்கடல் பகுதி மற்றும் ஆந்திர கடற்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.